நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இன்றைய அரசியல் களத்தை சூப்பர் சண்டே என கூறும் அளவுக்கு நகர்வுகள் விறுவிறுப்பாக உள்ளன. முதலாவதாக திமுகவுடன் மதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அது குறித்த செய்திகளை தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், அப்போ முதற்கட்டமாக திமுக மதிமுகவோட தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறாங்க. மதிமுக தரப்பிலிருந்து 5 விருப்ப தொகுதிகள் அடங்கிய பட்டியலை மதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒரு 2 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை இடம் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இன்றைய பேச்சுவார்த்தையில் அதற்கான உடன்பாடு எட்டப்படுமா, மதிமுக தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்குவதற்காக இருக்கிறார். அவரிடம் பிறகு அவரை தொடர்பு கொண்டு பேசுவோம். மதிமுக கட்சியை பொறுத்தவரைக்கும் 5 விருப்ப தொகுதிகளை திமுகவிடம் மதிமுக கட்சி கொடுத்திருக்கிறது. குறிப்பாக 2 மக்களவை தொகுதியையும் 1 மாநிலங்களவை இடத்தையும் மதிமுக கேட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதே போல கடந்த 2019 ஆண்டை ஒப்பிடும்போது மதிமுக திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. ஆனால் இம்முறை பம்பரம் சின்னத்தில் போட்டியிட திமுகவிடம் கோரியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மதிமுகவினர் அங்கிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அதனை பார்ப்போம். அது இன்னும் முடிவு பண்ணல, தலைமை கழகம் தான் முடிவு பண்ணும். அது எதுங்கிறது பின்னாடி, நிறைவானதுக்கு பின்னாடி உங்களுக்கு செய்திகள் கொள்கிறோம். இந்த தடவை எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் இந்த தடவை கண்டிப்பா போட்டி விடுவோம். எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம், அது பின்னாடி தெரியும். நாங்கள் ஆனா எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு தனிச்சின்னத்தில், எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் நாங்கள் நிக்கிறதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. திரும்ப சொல்லுவாங்க, சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி நடக்கும். அது தலைமை கழகம் முடிவு பண்ணதுக்கு பின்னாடி அப்புறம் தெரியும். நன்றி, வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக திமுகவுடன் மதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தியது. மதிமுகவை பொறுத்தவரை 2 கோரிக்கைகளை அவர்கள் வைக்கிறார்கள். ஒன்று, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட இம்முறை கூடுதலான இடம் ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை. அதிலையும் 2 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை இடம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இன்னொன்று, தங்களுடைய சின்னத்தில்தான் இம்முறை போட்டியிடுவோம் என்ற ஒரு கோரிக்கையும் அவங்க வைக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் மதிமுக திமுகவுடைய சின்னத்தில்தான் அவங்க போட்டியிட்டாங்க. ஆனா இம்முறை தங்களுடைய சின்னமான பம்பரம் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று இந்த 2 கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இப்ப முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கு. அதன் பிறகு மதிமுக கட்சியினர் செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தாங்க. அதிலையும் நம்ம பார்த்தோம், இந்த 2 விஷயங்கள் குறித்து பேசியதாக சொல்லியிருக்கிறாங்க. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் சென்றிருக்கிறார். அவர் இங்கு வந்த பிறகு, தமிழகம் வந்த பிறகு அவருடன் பேசி கலந்து ஆலோசித்து அதன் பிறகு இதற்கான இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்படும், அதன் பிறகுதான் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் பேசியிருக்கிறார்கள். அதனை பார்த்தோம். மதுரை, கோவை கடந்த முறை சிபிஎம் போட்டியிட்டு வென்ற தொகுதிகள், இந்த தொகுதிகளை மதிமுகவும் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் தொகுதியையும் மதிமுக கட்சி கேட்டிருக்கிறாங்க. அவங்களோட விருப்ப தொகுதி பட்டியலில் காஞ்சிபுரமும் இருக்கு. மக்களவை தேர்தலில் எங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என மதிமுகவினர் கூறியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை என்பது நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அதனையொட்டி தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை, இது தொடர்பாக தமிழக அரசியல் களம் என்பது விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்ப மதிமுகவினர் திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்தாங்க, பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் சொல்லியிருந்தாங்க 2 விஷயங்களை முக்கியமா நாங்க கூறியிருக்கோம், முதலமைச்சர் வந்த பிறகு பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன விவரம்?
அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிமுக இந்த முறை தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மதிமுகவுடைய குழுவினர் பேசிவிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்திருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும், இரண்டு மக்களவை தொகுதியிலும் ஒரு ராஜ்யசபா சபா தொகுதியும் கேட்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கார்கள். நீங்கள் இப்ப பார்க்கக்கூடிய காட்சி, அந்த திமுகவுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு வெளியிருக்கக்கூடிய காட்சியில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கார். அதாவது பாத்தீங்கன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த முறை பாத்தீங்கன்னா இரண்டு தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அந்த விருப்பு பட்டியலில் பாத்தீங்கன்னா திருச்சி ஒன்றாக இருப்பதாக தகவல் வெளியாகிறது, மற்றொன்று விருதுநகரம் இருப்பதாக தெரிகிறது. திமுகவை பொறுத்தவரை இந்த இரண்டில் ஏதாவது ஒரு தொகுதி நிச்சயமாக திருச்சி கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. சற்று முன்பாக பாத்தீங்கன்னா இந்த குழுவினர் ஆவடி அந்தரிதாஸ் உள்ளிட்ட குழுவினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தற்போது பேட்டி கொடுத்துவிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த முறை பேச்சுவார்த்தை முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய 7ஆம் தேதி திரும்பியுடன் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினர் என்ன மாதிரியான பேட்டி கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதாவது இன்றைக்கு அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவடைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான எம்பிக்களாக இருப்பதால் நாளை நாடாளுமன்றம் நடைபெற இருக்கிறதால் அங்கே போயிடுவாங்க. திருப்பியும் அடுத்த வாரம் சனி ஞாயிற்றுதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கும் என்று தெரிகிறது. மதிமுகவை பொறுத்தவரை கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை அவர்கள் தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கார். ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய தொடர்ச்சியாக இதேபோன்று மாற்றுக் கட்சியில் நிற்பதால் அவர்களுடைய அங்கீகாரம் என்பது பாதிக்கப்படுவதால் இதுபோன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2021 எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் பாத்தீங்கன்னா மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். பூமிநாதன் உள்ளிட்டோர் மதுரை மாவட்டத்தில் வந்து எம்எல்ஏக்களாக ஆனார்கள். அதேபோல சதன் திருமலைக்குமார் ஆகியோரும் எம்எல்ஏக்களாக திமுக சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். தொடர்ச்சியாக ஒரு கட்சி வேறொரு கட்சியுடைய சின்னத்தில் போட்டியிடும் போது அவர்களுடைய அந்த தனித்துவம் என்பது பாதிக்கப்படுவதால் தற்போது இந்த மாதிரி அவருடைய சொந்த சின்னத்தில் நிற்பதற்கு பம்பரம் சின்னம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. தற்போது டி ஆர் பாலு உள்ளிட்ட குழுவினர் வெளியில் வருகிறார்கள். பொன்முடி உள்ளிட்ட அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வெளியில் வருகிறார்கள். அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கின்றது என்பன போன்ற கூடுதல் விவரங்கள் தெரிய வரும். ஆனந்தி, மதிமுகவோட விருப்ப தொகுதி பட்டியல காஞ்சிபுரமும் இருக்கு, அது குறித்து நம்ம பேசுவோம், நீங்க இணைப்பிலே இருங்கள் ரமேஷ். அதற்கு முன்பாக திமுகவுடன் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு மதிமுகவினர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். பேச்சுவார்த்தை சுமூகமாக திருப்திகரமாக மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் இரண்டு லோக்சபா சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்க. நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.